हलो फ्रेंड्स वेलकम टू संध्या किचन ना उंग बीना श्री इनकी रेसिपी पाती वंदी कीरे कड़ेल दांगा सेये पोरों इदुक्कु नम्बो और कट्टे वंदी कीरे एडुत्तुरुक्कोम इदु कूडवे पाती कोंजमा पाला कीरे सेत्तुक्कु पोरों एदुक्कुन्नु पाती टेस्ट उंगलुक्कु रोम्बवे नल्ला वरों हेल्तिया इन्नु कुंजो रिच्चान हेल्तियान टेस्ट वरोंगरदुक्काग नम्ब इद सेत्तुरुक्कोम इप्पो नम्ब इद एल्लामे कट पण्णि नल्ला कळुवि एडुत्तुक्कलाम और कुकरे एड़त्तुकोंगे तोरं पर्पु नल्ला कळुविट्टु एड़त्तुरुक्कोम इदु कूडवे नम्बो कट पण्णि वेच्च कीरैये सेत्तुडलाम इदु कूड नम्ब एन्ना आड पण्ण पोरोम्नु पाथींगना पुळि एड़त्तुरुक्कोम सीरकम इंजी पूंडु पच्च मिळगा वेंगायम तक्काळि मंजु पोडि एण्णै இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதாவது இந்த கீரை கூட நம்ம இதெல்லாமே சேர்த்துக்க போகிறோம் மிளகு கூட நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் எண்ணெய் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வெந்து வரும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கீரைங்க வெந்தி கீரை வாரத்தில் ஒரு மூணு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தப்பே கிடையாது வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோவே போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வளரும் ரொம்பவே ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் நம்ம இப்போத்துலேருந்தே நம்ம சாப்பிட பழகிட்டோம்னா ஃப்யூச்சரில் கூட நம்மளுக்கு டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்கும் நம்மளை இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம் இதை ஒரு மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம் கடைஞ்ச பின்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயை சுட பண்ணிக்கோங்க சூடானதும் மீதி பாதி இருந்த எண்ணெயை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயம் பொடியை நறுக்கின வெங்காயம் நல்லாவே வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் அப்போதான் அந்த இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு மாறி இருக்கணும் இப்போ நம்ம மசிச்ச கீரையே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம டிஷ்ஷு சுவையாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் டிஷ்ஷோட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்